சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு பானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். சமஸ்தே ந கஷ்டித் சமஸ்தே பிலோகே சமாஜே க்ரணீஸ்த்வாம் சதஹம் வீரரக்வீட் சமம் பந்துபிரிய சமாஶ்ரித்ய தன்யஹ சமம் யாதி விஷ்ணும் சரோஜே க்ஷணம் ச. இதனுடைய அர்த்தம், ஹே மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியே, வீரரக்வீட் என்று சம்போதனத்தில் இருக்கிறது. சதாம் சமாஜே அக்ரணீஹி என்பதும் கூட சம்போதனம்தான். நல்லோர்களினுடைய சமாஜத்திலே, திரளிலே, குழுவிலே அக்ரணீஹி முன் நிற்பவரே, முதன்மை பெற்றவரே என்ற அர்த்தம். சம்போதனம் முடிந்தது. சமஸ்தே ந கஷ்டித் சமஸ்தே பிலோகே என்ற முதல்வரி இப்பொழுது இந்த சமஸ்த லோகத்திலும் முழு உலகத்திலும் தே சமஹ ந கஷ்டித், உமக்கு இணையானவர் வேறு எவரும் இல்லை. பூர்வார்த்தத்தினுடைய அர்த்தம் முடிந்தது. அடுத்தது உத்தரார்த்தம். சமம் பந்துபிர் எஸ் சமாஶ்ரித்ய தன்யஹ, எவன் ஒருவன் தன் உறவினர்களோடு கூட உம்மை ஆசிரியித்து பந்து வர்க்கத்தோடு உம்முடைய சிஷ்யனாகி தன்யஹ பாக்யசாலி ஆகிறானோ அவன் சமம் யாதி விஷ்ணும் சரோஜே க்ஷணம். சமன் விஷ்ணு சரோஜே க்ஷணன் என்றெல்லாம் பெயர் கொண்டவனை பகவானை சமத்துவம் என்கிற திருகுணம் கொண்டபடியாலே அவனுக்கு சமன் என்று பெயர். சரோஜாக்ஷன் என்றால் புண்டரீகாக்ஷன். அப்படிப்பட்ட விஷ்ணுவை அடைகிறான். அதாவது ஆச்சாரியரை அடைந்ததாலே அதன் பலனாக பகவானை அடைகிறான். இந்த ஸ்லோகத்திலே சா என்கிற எழுத்து 9 தடவை வந்திருக்கிறது. அதனாலே அனுப்பிராசம் உத்கட்டமாக நன்றாக தெரிகிறது. வாசிக்கும் பொழுதே சா நிறைய தடவை வந்திருப்பது தெரிகிறது. அதுவும் எங்கெங்கே வந்திருக்கிறது என்று பார்த்தால் ஒவ்வொரு வரியின் ஆரம்பத்திலும் சாதான் முதல் எழுத்து. சம சமாஜே சமம் என்றெல்லாம். அது தவிர மறுபடியும் 4 தடவை ஒவ்வொரு வரியிலும் 7வது எழுத்து. அதாவது இந்த ஸ்லோகத்தை 4 வரிகளில் தான் எழுதுவது வழக்கம். 8 வரிகளில் எழுத வேண்டும் என்று ஆரம்பித்தால் ஒவ்வொரு வரியிலும் 6 எழுத்து தான் இருக்கும். 7வது எழுத்திலே அடுத்த வரி ஆரம்பிக்கிறது என்றால் அப்பொழுது அந்த 8 வரிகளுக்கும் கூட முதல் எழுத்து சா என்றே வரும். ஒவ்வொரு பாதத்திலும் முதல் எழுத்தும் 7ஆம் எழுத்தும் சா என்றே வருகிறதுனாலே 8 தடவை இந்த பிராசத்துக்காக சா வந்தது. இது தவிர அதிகப்படியாக ஒரு சாவும் இருக்கிறது ஸ்லோகத்தினுடைய கடைசி பதமாக. அதிகப்படி இருப்பதை விட்டு விடுவோம். 8 தடவை வியவஸ்தமான இடங்களிலே இந்த சா என்கிற எழுத்து வந்ததுனாலே இதற்கு அஷ்டப்ராசம் என்று பெயர். அஷ்டப்ராசம் என்பது பிராச வகைகளிலே ஒன்று. மிகவும் கவர்ச்சி கொண்ட சொல்லணியது. 8 பதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பதமும் ச என்றே ஆரம்பிக்கிறது. சமஹ சமஸ்தம் சமாஜம் சதாம் சமம் சமாஶ்ரித்ய சரோஜம் சஹ என்று 8 பதங்கள். 8 பதங்களும் வெவ்வேறான 8 பதங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த 8 ச என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிறதுனாலே இந்த அஷ்டப்ராசமானது இந்த ஸ்லோகத்திலே சாத்தியமாயிற்று. இது இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் சிறப்பம்சம். 2வது என்ன என்றால் ஸ்லேஷாலங்காரம். ஸ்லேஷத்திலேயும் 2 வகை இருக்கிறது. கண்டஸ்லேஷம் அகண்டஸ்லேஷம் என்று தமிழில் சொன்னால்
பிரிமொழி சிலேடை, செம்மொழி சிலேடை. பதத்தை பிரிப்பதாலே வந்த சேடை, பிரிக்காமலே வந்த இரட்டை பொருள் என்று. இப்பொழுது சமஸ்தே என்று ஒரு பதம் இருக்கிறது, முதலடியிலே அது ரெண்டு தடவை வந்திருக்கிறது. அதை சமஹா தே என்று இரண்டு பதங்களாக பிரித்தால் சமஹா தே என்பது சந்தியிலே சமஸ்தே என்றாகும், உனக்கு சமானம் என்ற அர்த்தம் வரும். அப்படி பிரிக்காமல் ஒரே பதமாக கொண்டால் சமஸ்தே என்பதற்கு ஏழாம் வெற்றுமை உருபு சமஸ்தத்திலும், அதாவது எல்லாவற்றிலும் என்ற அர்த்தம் வரும். இப்போ ஒரே வாக்கியத்தில் இந்த ரெண்டு அர்த்தங்களும் எப்படி கிடைக்கிறது என்றால், இந்த வாக்கியத்தை பாருங்கள், எல்லா உலகத்திலும் உனக்கு நிகராக ஒருவரும் இல்லை என்பதை சம்ஸ்கிருதத்தில் சொல்லும்பொழுது சமஸ்தே லோகே சமஸ்தே ந என்று சொல்லலாம். அதனாலே சமஸ்தே என்பது ரெண்டு தடவை வந்தது. அப்படி சொல்லியாச்சு. அடுத்ததாக உத்தரார்த்தத்திலேயும் ஸ்லேஷாலங்காரம் இருக்கிறது. அது எப்படி என்றால், சமம் என்று ஒரு பதம் இருக்கிறது. அது மூணாம் அடியிலும் ஆரம்பத்தில் வருகிறது, நாலாம் அடியிலும் ஆரம்பத்தில் முதல் பதமாக வருகிறது. முதலிலே வந்தபோது அது அவ்வேஜ பதம். சமம் என்றால் உடன் என்று அர்த்தம், கூட. சமம் பந்துபிகி என்பதற்கு உறவுக்காரர்களுடன், உறவுக்காரர்களோடு கூட என்று அர்த்தம். ஆச்சாரியரை ஆசிரியக்கும் போது முழு குடும்பமாக சென்று ஆசிரியப்பதாக பேசுகிறது அந்த வரி. கடைசி வரியிலே மறுபடி வந்த சமம் என்ற பதம் பகவானை குறிக்கிறது. பகவானுக்கு சமன் என்று ஒரு பெயர். சஹஸ்ரநாமத்திலே சமாத்மா சம்மித சமஹா என்று வருகிறது. அந்த வரியிலே கடைசி திருநாமம் சமஹா என்றது. பாரபக்ஷம் இல்லாதவன் சமோகம் சர்வபூதேஷு என்று கிருஷ்ணனே பகவத்கீதையிலே தனக்கு சமஹா என்று ஒரு பெயர் கொடுத்துக் கொள்கிறான். எல்லா பக்தர்களையும் சமமாக கருதுபவன் என்று கருத்து. கருத்து எப்படியோ, சமம் என்பது பெருமாளுக்கு திருநாமம் என்பது எப்பொழுது போறோம். அந்த சமம் என்கிற திருநாமத்தை உடைய பெருமாளை அடைவதற்கு இந்த ஆச்சாரிய ஆசிரயனம் உதவும் என்பதற்கு இப்பொழுது இந்த ஸ்லேஷை உதவியது. மூன்றாவதாக இன்றைய தலைப்பினுடைய சூச்சனம். இன்றைக்கு என்ன தலைப்பு? நின் தனக்கு நிகர் என்பது தலைப்பு. இதை சம்ஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தால் நின் தனக்கு தே தேன உனக்கு அர்த்தம், நிகர் சமஹா என்றாகும். தே சமஹா பதத்தை மாற்றி போட்டால் சமஹா தே. இதையே சமஸ்தே என்று சொல்லி இன்றைய புதிய ஸ்லோகம் அந்த பதத்திலே ஆரம்பிக்கிறது. ஆகையினாலே சூச்சனம், தலைப்பின் சூச்சனமும் ஆயிற்று இந்த ஸ்லோகத்திலே. இவ்வாறாக வழக்கம் போல மூன்று சிறப்பம்சங்கள் இருக்கின்றன இன்றைய ஸ்லோகத்திலும். அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். ஹயமுகனின் அருள் விழிகள் அமுதச்சொல் அனவரதம் அழியேனுக்கு அளிக்கட்டும். இதை சொல்கிற ஸ்லோகம். திசந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இன்றைக்கு மும்மணிக்கோவையினுடைய நூறு வரிகளிலே 98வது வரி தலைப்பாக அமைந்திருக்கிறது. அந்த வரி நின் தனக்கு நிகர் நின்னடி அடைவார் என்பது. இந்த வரிக்கு தாத்பரியங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு தாத்பரியத்தை தான் பார்க்க போகிறோம். முதல் தாத்பரியம் அது என்ன என்றால், மோட்ச நிலையிலே ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சமமாகிறான் என்பது. அந்த கருத்து இந்த வரியிலே எப்படி கிடைக்கிறது என்றால், நின் அடி அடைவார் என்றால் இறைவனடி எய்துகிறவர்கள் என்று அர்த்தம். அதாவது முக்தாத்மாக்கள், மோட்சம் பெற்றவர்கள் தான் இறைவனடி அடைந்தவர்கள். அவர்கள் நின் தனக்கு நிகர் பரம்பொருளுக்கு சமமாகிறார்கள். இங்கே பரம்பொருளையே கூப்பிட்டு பேசுவதனாலே உனக்கு சமமாகிறார்கள் என்றது. கடவுளுக்கு சமமாகிறார்கள் யாரு? மோட்சம் சென்றவர்கள். மோட்சம் சென்றவர்கள் என்ற பதம் இங்கே இல்லையே என்று கேட்க வேண்டாம். நின் அடி அடைதல் என்பது இறைவன் அடி அடைதல் என்றால், இன்றைக்கு கூட வழக்காற்றிலே பக்தர்கள் மரணம் அடைந்தால் இறைவன் அடி அடைந்ததாக கூறுகிற வழக்கம் இருக்கிறது. அப்படி இறைவன் அடி அடைந்தவர்கள்
மோட்ச நிலையிலே பகவானுக்கு சமமாகிறார்கள் என்ற முதல் கருத்தை மட்டும்தான் இன்றைக்கு விளக்கப் போகிறோம். இதனுடைய இரண்டாவது மூன்றாவது கருத்துக்களை அடுத்த வாரத்திலே பார்க்கலாம். முதல் அர்த்தத்தை விளக்குவதிலே கூட இரண்டு பகுதிகளாக இன்றைய உபன்யாசத்தை பிரித்துக் கொள்வோம். முதல் பகுதியிலே இந்த சாம்யத்தை, சாம்யம் என்றால் நிகர் என்று சொல்கிறாரே, அதில் வந்த ஒப்புமையை எந்த விதத்திலே அது நிகர் என்பதை, பரமாத்மாவுக்கும் முக்தாத்மாவுக்கும் சமநிலை ஏற்படுவதை, அதாவது முக்தனானவன் கடவுள் போல ஆகிறான் என்பதை ஏராளமான நூல்கள் நமக்கு போதிக்கின்றன என்பதை முதலில் கேட்கப் போகிறோம். இரண்டாவது பாதியிலே இன்றைக்கு இது சம்பந்தமான சில விசாரங்களை பண்ணுவோம். இப்பொழுது முதல் பகுதி ஆரம்பமாகிறது. அதாவது மோட்சத்திலே முக்தனான ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவுக்கு சமமாகிறான் என்ற கருத்து. இதை எந்தெந்த கிரந்தங்களிலிருந்து மேற்கோள் காட்டி கேட்கப் போகிறோம் என்றால், அதாவது இதே கிரந்தத்தை திருடப்படுத்துவதற்காக, உறுதி பண்ணிக் கொள்வதற்காக எந்தெந்த நூல்களை, பிராச்சீன கிரந்தங்களை எடுக்கப் போகிறோம் என்றால், முதலிலே முண்டகோபனிஷத்து, அப்புறம் பாதராயண பிரம்மசூத்திரம், அதற்கு பிறகு பகவத்கீதை, பிறகு ஞாச விம்சதி, அதன் பிறகு சரணாகதி தீபிகை, பிறகு ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம், பிறகு பெரிய திருமொழி, அப்புறம் அச்சுத சதகம், அதன் பிறகு அதிகரண சாராவளி, அதன் பிறகு ஸ்ருத பிரகாசிகா என்று பத்து கிரந்தங்கள். பத்து கிரந்தங்களும் மிகவும் புகழ் பெற்ற நூல்கள். இந்த நூல்கள் பத்தில் இருந்தும் இந்த ஒரு கருத்து எந்தெந்த விதமாகவெல்லாம் விளக்கப்படுகிறது என்பதை பார்க்க போகிறோம். ஒரே சமாச்சாரத்தை சொல்வதற்கு கூட புலவர்களாயிருப்பவர்கள், பண்டிதர்கள், கவிகள் அதை விதம் விதமாக சொல்லுவார்கள். அதனாலே நிந்தனுக்கு நிகர் என்பதை பத்து வெவ்வேறு கிரந்தங்கள் எந்தெந்த வார்த்தைகளை கொண்டு தெரிவிக்கின்றன என்பதை பார்க்க போகிறோம். இப்படி பூர்வர்களுடைய சூக்திகளை கேட்டு அனுபவிப்பதே கூட நமக்கு கர்த்தவியமாக இருப்பதாலே, நமக்கு அதனாலே நன்மை ஏற்படுவதாலே, அவர்களுடைய ஸ்ரீ சூக்திகளை கேட்டு அதனுடைய அர்த்தங்களையும் கேட்போம். இப்பொழுது முதலாவது ஆரம்பிக்கிறது முண்டகோபனிஷத் என்பதிலே இருக்கிற ஒரு மந்திரம். இதுதான் நாம் இன்றைக்கு கேட்கப் போகிற மற்ற எல்லாவற்றுக்கும் மூலபூதமானது. உபனிஷத் ஒன்றுதான் இன்றைக்கு பார்க்கப் போகிற பத்து கிரந்தங்களிலே அபௌருஷேயமானது. மீதியெல்லாம் ரிஷிகளோ ஆச்சாரியர்களோ பண்ணின கிரந்தங்கள். உபனிஷத் என்பது ரிஷிகளாலே பிரத்யட்சீகரிக்கப்பட்டது, சாட்சாத்கரிக்கப்பட்டது, அதை யாருமே இயற்றவில்லை. அதனாலே உபனிஷத் மந்திரங்களுக்கு மதிப்பு அதிகம். ஒரு உபனிஷத் மந்திரம் சொல்கிறது முக்தாத்மாவானவன் மோட்சத்திலே பகவானுக்கு சமமாகிறான் என்று. அது என்ன என்றால், யதா பஷ்ய பஷ்யதே ருக்ம வர்ணம் கர்த்தாரமீஷம் புருஷம் பிரம்மயோனிம் ததா வித்வான் புண்ய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாம்யமுபைதி. இதிலே பகவானுக்கு சில அடைமொழிகள், ருக்மவர்ணன், கர்த்தா, ஈசன், புருஷன், பிரம்மயோனி என்று ஐந்து அடைமொழிகள். அப்படிப்பட்டவனை எவன் தன்னுடைய பக்தி யோகத்தினுடைய மிகுதியினாலே சாட்சாத்கரிக்கிறானோ அவன் மோட்சமடைந்து விடுகிறான். மோட்சத்தில் என்ன நடக்கிறது? மோட்சத்துக்கு போவதற்கு முன்னாலே புண்ணிய பாப விபூணனம், தன்னுடைய வினைகளை உதறி தள்ளுகிறான். பிறகு நிரஞ்சனக, எல்லா தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு தோஷம் இல்லாதவனாகிறான்.
அதற்கு பிறகு பரமம் சாம்யம் உபைதி, மிகுந்த சாம்யத்தை அடைகிறான். சமத்தன்மை என்பது சாம்யம், சமத்துவம் அதுதான் சாம்யம். அது மிகுந்த பரமம் சாம்யம், பெருமாளோடு இவனுக்கு ஏற்படுகிற சமத்துவம் இருக்கிறதே. இப்பொழுது இவனுக்கு பத்தாத்மாவுக்கு, இந்த சம்சாரத்திலே இருக்கிற ஜீவாத்மாவுக்கு பெருமாளோடு அடியோடு சாம்யமே கிடையாது, எதிர்த்தட்டாக இருக்கிறான். ஏனென்றால் அவனுக்குள்ள ஞானம் கிடையாது, அவனுக்குள்ள ஆனந்தம் கிடையாது, பல விதங்களிலே இவன் வேறு கோடியிலே இருக்கிறான். ஆனால் இவன் மோட்சம் அடையும் பொழுது பகவானுக்கு பல பகவானோடு பல விதங்களிலே இவனுக்கு சாமியம் ஏற்படுகிறது. நிறைய விதங்களிலே நிறைய சாமியம் ஏற்படுவதனாலே பரமம் சாமியம் என்கிறது இந்த உபனிஷத் வரி. இந்த உபனிஷத் வரியை இப்பொழுது மும்மணிக்கோவையோடு இருக்கிற வரியோடு பார்க்கும் பொழுது சாமியம் இங்கு சொன்னது நிகர் என்ற மும்மணிக்கோவை வரிக்காக ஆயிற்று. இந்த மும்மணி கோவையிலே இதே பாசுரத்திலே பெற்றனை நீயே மற்றுளவெல்லாம் என்கிற வரியிலே பெருமாளை ஜகத்துக்கு காரணமாக கர்த்தாவாக சொன்னார். இங்கேயும் கர்த்தாரமீஷம் என்று சொல்லி இருக்கிறது. அதன் பிறகு நின்னாலன்றி மன்னார் இன்பம் என்கிற வரியிலே பெருமாள் நிறைய கொடுப்பவர் என்று சொன்னார். புருஷம் என்கிற பதத்துக்கு அந்த அர்த்தமும் இருக்கிறபடியினாலே அந்த புருஷம் என்கிற பதம் இந்த முண்டகோபனிஷத்திலே இருக்கிறது. இப்படி இந்த முண்டகோபனிஷத் மந்திரத்திலே இருக்கிற கருத்துகளையே மும்மணி கோவையும் இந்த கடைசி பாசுரத்திலே, அதாவது கிடைக்கிற 10 பாசுரங்களுக்குள்ளே கடைசியாக இருக்கிற 10வது பாசுரத்திலே சொல்கிறது. பிரம்ம யோனிம் என்று அவனை உபாதான காரணமாகவும் சொல்லுகிறது. இந்த பாசுரத்திலேயும் அப்படியே சொல்கிறது. அப்படிப்பட்ட பகவான் தனக்கு சமமாக இந்த ஜீவாத்மாவையும் ஆக்கிவிடுகிறான். இந்த ஜீவாத்மா அவனாலே முக்தி பெற்ற பொழுது அவனோடு பரம சமமாக ஆகிவிடுகிறான் என்று இந்த மந்திரத்துக்கு அர்த்தம். அப்படி என்னென்ன சாமியம் அவனுக்கு வந்து விடுகிறது என்பதையும் ஒரு விதமாக கோடி காண்பித்திருக்கிறது இந்த மந்திரமே. வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன என்று ஒன்று, வித்வான் ஞானம் கொண்டவன், அவன் எப்படி சர்வஜ்ஞனோ அதே போல இவனும் சர்வஜ்ஞன். இந்த இடத்துல வித்வான் என்பதற்கு உபாசகன், வித்யா பண்ணினவன் என்ற அர்த்தம் பொருந்தும். ஆனாலும் இலக்கிய நயத்தோடு சொல்வதற்காக இந்த சாமியம் எந்தெந்த விதத்திலே இருப்பது என்பதை சொல்வதற்கு அவனும் வித்வான் இவனும் வித்வான், அவனும் புண்ணிய பாபம் இல்லாதவன், கர்மவசியன் இல்லாதவன், வினைகளாக்கு ஒட்டாதவன், இவனும் இருக்கிற வினைகளையும் உதறிவிட்டு வந்தவன், இனிமேல் இவனுக்கும் கர்மவசியத்தை கிடையாது, வினைகளிலிருந்து விடுபட்டவன் என்பது இரண்டாவது சாமியம். நிரஞ்சனஹா அவனுக்கு எந்த குறையும் கிடையாது, அகில ஹேய பிரத்யனீகன் அது போலவே இவனும் இப்பொழுது நிரஞ்சனன் ஆகிறான். அபகத பாத்மா விதுரோ விமிருத்யு என்று இவனுக்கு ஸ்வரூபத்தில் இருப்பதாக சொன்ன குணாஷ்டகம் அவனுக்கு ஆவிர்பவிக்கிறது, 8 குணங்கள், அதனாலே இவனும் நிரஞ்சனன் ஆகிறான். இப்படி கடவுள் எப்படி சர்வஜ்ஞனோ அது போலே இவனும் சர்வஜ்ஞனாகிறான், கடவுள் எப்படி கர்மவசியனாக இல்லாமல் இருக்கிறானோ அதே மாதிரி இவனும் தன்னுடைய கர்மவசியத்தையே விட்டு விடுகிறான், கடவுள் எப்படி எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறானோ ஹேய பிரச்சனைகனாக அதுபோல இந்த முக்தாத்மாவும் எல்லா குறைகளையும் நீக்கிக் கொள்ளுகிறான் என்று 3 சாமியங்களை நேரடியாக சொல்லி காண்பித்து அதற்கு பிறகு பரமம் சாமியம் உபயிதி, கடவுளோடு இந்த முக்தாத்மாவுக்கு இருக்கிற சாமியமானது பரமம் சாமியம், பல பிரகாரங்களால சாமியம் என்று சொல்லி இந்த மந்திரம் தலை கட்டுகிறது. கடவுளும் முக்தாத்மாவும் சமம், மோட்சம் என்பது கடவுளோடு சமமாவது என்பது புரிந்தது. இப்பொழுதோ கடவுளோடு சமம் என்று சொல்லிவிட்டால் கடவுளே என்று சொல்லிவிடலாமே. இந்த ஜீவாத்மா கடவுளாகவே ஆகிவிடுகிறான் என்று சில பேர் வாதிக்கிறார்கள். நம்முடைய சித்தாந்தம் அப்படி கிடையாது. பாதராயணர் என்கிற வியாச மகர்ஷி பிரம்ம சூத்திரங்களை எழுதின பொழுது அதிலே கடைசி
அதிகரணத்திலே ஒரு சூத்திரம் இயற்றினார். போகமாத்திர சாம்யலிங்காச்ச என்று அந்த சூத்திரத்திலே அவர் என்ன சொன்னார்? ஆமாம், உபனிஷத்து சொல்லி இருப்பதன்படி பார்த்தால் இந்த முக்தாத்மாவானவன் கடவுளுக்கு சமமானவன் தான். ஆனாலும் கூட அந்த சாமியமானது சில சில விஷயங்களில் மட்டும்தான் கிடைக்கிறதே தவிர இவனே கடவுள் என்று சொல்ல முடியாது, வேறு சில விஷயங்களிலே அவனுக்கு சாமியம் கிடையாது என்று சொல்கிறார் இந்த பிரம்மசூத்திரக்காரர். எதிலே சாமியம் என்றால் ஞானத்திலும் போகத்திலும் சாமியம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது ஞானத்தில் சாமியம் என்பது விவாத விஷயமில்லை, போகத்திலே மட்டும்தான் சாமியமே தவிர மற்ற ஜெகத் வியாபாரம் முதலியவற்றிலே சாமியம் கிடையாது என்பது ஆணித்தரமாக பதியும்படியாக போக மாத்திர சாமிய லிங்காது என்று சூத்திரத்தை இயற்றினார். கடவுளுக்கு எவ்வளவு ஆனந்தம் கிடைக்கிறதோ அவ்வளவு அபரிச்சின்னமான ஆனந்தமானது முக்தாத்மாவுக்கும் கிடைக்கிறது என்கிறது ஒரு சாமியம். கடவுள் எப்படி எல்லாம் அறிந்தவராக இருக்கிறாரோ அதுபோல அந்த பரம்பொருள் போல இந்த முக்தாத்மாவும் எல்லாம் அறிந்தவனாக ஆகிவிடுகிறான் என்பது இன்னொரு சாமியம். இப்படி இருக்கிற சாமியங்களை மாத்திரா என்கிற பதத்தாலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு மேலே கடவுளுக்கே லட்சணமாக சொன்ன சிலவெல்லாம் இருக்கின்றனவே, அவனுக்கே அசாதாரணமான ஸ்வரூப நிரூபக தர்மங்கள், அவன் சத்தியமானவன், ஞானமானவன், அனந்தனானவன், ஆனந்தனானவன், அமலனானவன், ஸ்ரீயப்பதியானவன், ஜெகத் வியாபாரத்தை பண்ணுபவன், படைப்பவன், அழிப்பவன், காப்பவன், உலகத்தில் அழகிலா விளையாட்டுடையவன் என்று எத்தனையோ கடவுளுக்கென்று தனித்தன்மைகளாக சிலவற்றை சொல்கிறோமே, அவற்றையெல்லாம் இந்த முக்தாத்மாவுக்கு கொண்டு வரக்கூடாது. ஜகத் வியாபார வர்ஜம் என்று இந்த உலகத்தை கடவுள் படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான் என்பதற்கு ஜகத் வியாபாரம் என்று பெயர். அது வர்ஜம் என்றால் அது கிடையாது இந்த முக்தாத்மாவுக்கு, இவன் படைப்பு கடவுளாக ஆவதில்லை. ஆனால் கடவுளுக்கு என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தத்தை இவனும் அடைகிறான் என்கிறதுனாலே நின் தனக்கு நிகர், பெருமாளே உனக்கு நிகராக உன்னுடைய தொண்டர்களும் முக்தி திசையிலே ஆகிவிடுகிறார்கள் என்று சொல்கிறது இந்த மும்மணிக்கோவை வரி. இந்த போகமாத்திர சாமிய லிங்காச்சா என்கிற இடத்திலே ஸ்ரீபாஷ்ய பங்கிகளை வாசித்து காண்பிக்க வேண்டும். ஆனாலும் இப்பொழுது நாம் அடுத்த மேற்கோளுக்கு நகர்ந்து விடுகிறோம். பிறகு விசாரங்களை விவாதங்களை விளக்கும் பொழுது ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் வரும். அடுத்த கிரந்தம் பகவத்கீதை என்பது. பகவத்கீதை அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா உபதேசித்தது. அதிலே மம சாதர்மியமாகதாஹ என்று மோட்சத்தை பற்றி ஒரு விளக்கம் இருக்கிறது. இதம் ஞானமுபாஸ்ரித்ய மம சாதர்மியமாகதாஹ என்று 14வது அத்தியாயத்திலே இருக்கிற ஸ்லோகாரம்பம். அவர்கள் பிரளயத்திலே கூட வசையடைய மாட்டார்கள் என்று முடிகிறது இந்த வாக்கியம். அங்கே மோட்சத்திலே இவர்கள் பெருமாளோடு எந்த மாதிரி சம்பந்தம் கொண்டிருக்கிறார்கள் என்றால், பல பேர் ஐக்கியம் என்று சொல்கிறார்களே, கடவுளாகவே ஆகிவிடுகிறார்கள் என்று. அப்படி சொல்லவில்லை கிருஷ்ணன், எனக்கு சாதர்மியம் பெறுகிறார்கள் என்றுதான் சொல்கிறார். நானாகவே ஆகிவிடுகிறார்கள் என்று கீதையிலே எங்கும் எங்கேயும் சொல்லவில்லை. சாதர்மியம் என்றால் எனக்கு என்னென்ன தர்மங்களோ அதே தர்மங்களை கொண்டவர்களாக என்று அர்த்தம். சதர்மாக்களாக, இங்கே தர்மம் என்ற பதத்துக்கு அறம் என்பது மட்டும் அர்த்தமில்லை, எனக்கு என்னென்ன குணங்கள் உண்டோ, சர்வஜ்ஞத்வம், சர்வசக்தித்வம்,
ஹேய பிரத்யநீகத்வம் என்று எத்தனையோ சொல்கிறோமே, அவையெல்லாம் அபகத பாப்மத்வாதிகள் எல்லாம் அந்த முக்தனுக்கும் வாய்த்து விடுகின்றன. அதனாலே நானும் அவர்களும் தர்மாக்களாகி விடுகிறோம், ஒரே தர்மம் கொண்டவர்களாக ஆகிறோம். அந்த ஒரே தர்மம் கொண்ட தன்மைக்குத்தான் சா தர்மியம் என்று பெயர். இங்கு சொன்ன சாமியம் என்பதும் அதுதான். மம சா தர்மியம் ஆகதாக, அவர்கள் என்னோடு சாதர்மியத்தை பெறுகிறார்கள் என்று பகவத்கீதை சொல்லி காண்பித்தது. முக்தாத்மாக்கள் பரமாத்மாவோடு அடைவது சாதிருஷ்யம், சாதர்மியம், சாமியம், ஒப்புமை என்றெல்லாம் சொல்லலாமே தவிர ஒற்றுமை, ஒன்றாதல் என்பதெல்லாம் சொல்வதற்கில்லை. இது பகவத்கீதையினுடைய நிஷ்கர்ஷம். அடுத்தது நியாச விம்சதி என்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை சுவாமி தேசிகன் வியாக்கியானத்தோடு அருளி செய்திருக்கிறார். தானே வியாக்கியானமும் எழுதியிருக்கிறார். அதிலே ஆத்ம சாம்யாவகத்வாத் என்று ஒரு பதம் இருக்கிறது. ஆத்மா தனக்கு சாமிய, தன்னோடு சாமிய ஒப்புமையை ஆவகத்வாதி உண்டு பண்ணுகிற காரணத்தாலே என்று. ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு என்னென்ன உபகாரங்கள் பண்ணுகிறான் என்று பார்த்தால், தன்னை போலவே சிஷ்யனையும் ஆக்கிவிடுகிறான். பகவான் பக்தனுக்கு என்னென்ன உபகாரங்கள் பண்ணுகிறான் என்று பார்த்தால், தன்னை போலவே இந்த பக்தனையும் ஆக்கிவிடுகிறான். இதிலேயும் வியாக்கியான பங்கியை சேவித்து விளக்க வேண்டிய அம்சங்கள் உண்டு. இருந்தாலும் மற்ற மேற்கோள்களை முதலிலே முடித்துக்கொண்டு தேவையானால் திரும்பி வருவோம். அடுத்தது சரணாகதி தீபிகா என்கிற ஸ்தோத்திரம். தீப பிரகாசன் விஷயமான மிக உன்னதமான ஒரு ஸ்தோத்திர கிரந்தம். அதிலே ஒரு ஸ்லோகார்த்தம் இப்படி இருக்கிறது. த்வல்லக்ஷணேஷு நியதேஷ்வபி போகமாத்ரே சாம்யம் பஜந்தி பரமம் பவதா விமுக்தா. விமுக்தாக முக்தி பெற்றவர்கள் பவதா உம்மோடு கூட பரமம் சாமியம் மிகுந்த ஒப்புமையை பஜந்தி பெறுகிறார்கள். எதிலே சாமியம் என்று கேட்டால், போகமாத்திரே ஆனந்தம் என்பதிலே மட்டும் சாமியத்தை பெறுகிறார்கள். மற்றதிலே ஏன் இல்லை என்றால், ட்வல்ல லக்ஷணேஷு நியதேஷ்வபி. பகவானுக்கே லக்ஷணமாக, அவனை தவிர வேற யாருக்கும் பொருந்தாததாக எத்தனையோ இருக்கின்றனவே ஜகத்காரணத்வாதிகள், ஸ்ரீயப்பதித்வாதிகள், அதெல்லாம் முக்தாத்மாவுக்கு வராது. ஸ்தூல சிதச்சித் விசிஷ்டன், சூக்ம சிதச்சித் விசிஷ்டன், லக்ஷ்மிக்கு பதியானவன், ஜகத்தை படைப்பவன் என்றெல்லாம் இருப்பவை பகவானுக்கு மாத்திரம் இருக்கிற லட்சணங்கள். அவை நியதேஷு, அவனுக்கு மட்டுமாகத்தான் இருக்கும். அதிலெல்லாம் சாமியம் இந்த முக்தாத்மாவுக்கு வராது. தொல்லக்ஷணேஷு நியதேஷு, அவை உனக்கு மட்டுமாக இருக்கிற பொழுது போக மாத்திரே ஆனந்தத்தினுடைய அளவு எப்படி என்றால் அபரிச்சின்னமானது என்கிற ஒரு அம்சத்திலே சாமியம் பஜந்தி பரமம், மிகுந்த ஒப்புமையை அடைகிறார்கள் இந்த முக்தாத்மாக்கள். இதை எதற்காக இப்படியெல்லாம் சுவாமி தேசிகன் பரிசிரமப்பட்டு விளக்குகிறார் என்றால், சில பேர் பரமம் சாமியம் என்ற உபனிஷத் அர்த்த வாக்கியத்துக்கு அர்த்தம் எழுதும் பொழுது சிலவற்றில் சாமியம் சிலவற்றில் சாமியம் கிடையாது என்று சொல்லிவிட்டால் அது பரம சாமியம் என்பதாகாது. உபனிஷத்திலோ பரமம் சாமியம் என்ற பதம் இருக்கிறது.
அதனாலே எல்லா அம்சங்களிலேயும் சாமியம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அது எப்படி முக்தாத்மா எல்லா விதத்தாலேயும் கடவுளுக்கு சமமாவார் என்று கேட்டால், எல்லா விதத்திலும் சமமாவதற்கு வழி என்ன என்றால், அவன் கடவுளாகவே ஆகிவிடுகிறான். அவன் கடவுளிலிருந்து பிரிந்து தனியாக இருப்பதில்லை என்கிற அபேத சம்பந்தம் வந்துவிட்டதுனாலே இது பரமசாமியம் என்றெல்லாம் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறார்கள். ஆனால் நம்முடைய சித்தாந்தத்திலே அப்படி கிடையாது. அப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது, பரமம் சாமியம் என்று எப்படி சொல்லலாம், சாமியம் என்று சொல்லி நிறுத்திக் கொள்ள வேண்டியது தானே என்று. அதற்கு நன்றாக புரியும்படியாக விரோத பரிகாரம் என்கிற கிரந்தத்திலே சுவாமி தேசிகன் சில அம்சங்களிலே மாத்திரம் இருக்கிற சாமியம் கூட கொஞ்சமான சாமியமா, அதிகமான சாமியமா, உத்தமமான சாமியமா, பரமமான சாமியமா என்று கேட்கலாம். உதாரணமாக ஒரு தங்க கட்டியையும் சில குன்று மணிகளையும் தராசு தட்டிலே ஒரு தட்டா நிறுக்கிறான். அப்பொழுது முதலிலே இன்னும் சமமாக வரவில்லை, இன்னும் இரண்டு குன்றுமணியை போட வேண்டும் என்கிறான். அப்பொழுது ஒரு சமநிலையை எட்டிய பிறகு நிறைய குன்றுமணிகளை போட்டு அப்பொழுது இப்பொழுது நன்றாக பரமசாமியம் வந்திருக்கிறது, இரண்டும் ஒரே எடையாக இருக்கிறது என்கிறான். அப்பொழுது பரமசாமியம் என்பது எல்லா அம்சங்களிலேயும் வந்ததா என்ன? இல்லை. இருந்தால் கூட ஏன் அவன் பரமசாமியம் வந்ததாக சொல்லுகிறான் என்றால், எடை என்கிற ஒரு அம்சத்திலே கொஞ்சம் முன்பு பின்பு என்று போகாமல் மிகவும் துல்லியமாக சரியாக சாமியம் வந்த காரணத்தினாலே அதை பரமம் சாமியம் என்று சொல்கிறான். அதுபோலத்தான் இந்த ஜீவாத்மா முக்தி தசையிலே பெருமாளோடு பரமசாமியத்தை அடைகிறான் என்றால் சில அம்சங்களிலே மாத்திரம் இருந்தாலும் அந்த பதம் ஒட்டும். பகவானாகவே ஆகிவிடுகிறான் என்று அர்த்தம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் கிடையாது என்பதை விளக்குவதற்காக பரமசாமியத்துக்கு இந்த துலா திருஷ்டாந்தத்தை காண்பிக்கிறார். ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்திலே பஜதி பரமம் சாம்யம் போகே நிவத்தி கதோஜிதம் என்று தேசிகனுடைய ஸ்லோகத்திலே ஒரு பாதம் பஜதி அடைகிறான். யாரு? இந்த மோட்சத்துக்கு போன ஜீவாத்மா. எதை அடைகிறான்? சாம்யம், ஒப்புமையை அடைகிறான். எப்படிப்பட்ட சாம்யம்? பரமம் சாம்யம். எதற்காக அந்த வரியை இட்டிருக்கிறார்? உபநிஷத்திலே இருக்கிற அதே பதத்தை போட வேண்டும் என்பதற்காக. முண்டகோபனிஷத் சொல்லி சொல்லுவா பரமம் சாமியம் உபைதி என்று, அதையே பஜதி பரமம் சாமியம் என்று. தேசிகன் தன்னுடைய கிரந்தங்களிலே பல இடங்களிலே பூர்வர்கள் இதிகாச புராணங்களிலோ உபனிஷத் முதலிய மந்திரங்களிலோ இருக்கிற கருத்துக்களை வெவ்வேறு விருத்தங்களிலே ஸ்லோகங்களாக மாற்றி சொல்வது வழக்கம். அவர் கவி தார்க்கிக சிம்மமானபடியினாலே அவராலே அப்படி எல்லாம் பண்ண முடிகிறது. அவர் பரமம் சாம்யம் உபைதி என்கிற உபனிஷத் மந்திரத்தில் இருக்கிற அதே கருத்தை பஜதி பரமம் சாம்யம் என்று வேறொரு விருத்தத்திலே போட்டிருக்கிறார். பிறகு போகே என்ற பதம் அது உபனிஷத்திலே இல்லாத பதம். எதற்காக அதை கொண்டு வந்தார் என்றால், இந்த உபனிஷத்தை விளக்குகிறதே ஒரு பிரம்மசூத்திரம் பாதராயணருடையது, அது போகமாத்திர சாமியம் என்று சொன்னபடியினாலே அந்த சூத்திர பங்கியை நினைவூட்டும் விதமாக சாமியம் போகே என்று சொன்னார். பிறகு நிவத்தி கதோஜிதம், திரும்பி வருகிறது என்ற பேச்சே கிடையாது அந்த மோட்சத்துக்கு போய்விட்டால். இதையும் இங்கே சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், இதே பாதராயண பிரம்ம சூத்திரத்திலே இதற்கு அடுத்தடுத்த சூத்திரங்களிலே சொல்லப்போகிற கருத்து இது. நபுனராவர்த்ததே என்று, நட புனராவர்த்ததை என்று சொன்னதையே நிவிற்த்தி கதா உஜ்ஜிதம் என்று இங்கே இட்டிருக்கிறார். இப்படி பாதராயண பிரம்மசூத்திரத்திலே கடைசி அத்தியாயத்தில் இருப்பதை பரமம் சாமியம், போகே சாமியம், நிவிற்த்தி கதோஜிதம் சாமியம் என்றெல்லாம் சொல்லி காண்பித்து இந்த ஸ்ரீமத் ரகசத்ரைசாரத்திலே மோட்ச தசையிலே இருப்பவன் எப்படி இருப்பான் என்பதை விளக்கி இருக்கிறார். கடவுளுக்கு சமமாக இருப்பான், மிகவும் சமமாக இருப்பான்,
ஆனால் ஆனந்தத்திலேதான் அது மிகவும் சமமாக இருப்பது. அவனுக்கு அந்த சாமியம் ஒரு நாள் இருந்து ஒரு நாள் பிறகு போய்விடுமோ என்கிற நிலை கிடையாது. கடவுளுக்கு கடவுளோடு சாமியம் பெற்றவன் என்றைக்கும் அந்த சாமிய நிலையிலேயே தான் இருப்பான் என்பது கடைசி பதம், நிவர்த்தி கத்தோஜிதம் என்கிற பதத்துக்கு அர்த்தம். அதற்கடுத்தது இதே நின் தனக்கு நிகர் என்று மும்மணி கோவிலே சொன்ன இதே கருத்து அச்சுத சதகம் என்கிற பெரிய ஸ்தோத்திரத்திலே பிராகிருத பாஷையிலே அமைந்த திருவகீந்திரபுரம் அச்சுதன் விஷயமான சதகமாக 100 ஸ்லோகங்கள் கொண்டதாக அமைந்த காவியத்திலே அப்ப சமவோ அமாத்தம் சம போய மாத்தம். சம்ஸ்கிருதத்திலே சாயை சொன்னால் ஆத்ம சம போக மாத்திரம் என்றாகும். தனக்கு சமமான போகம் மட்டும் என்று, போகத்திலே மட்டும்தான் தனக்கு சமமாக ஆக்கிக் கொள்வான் இந்த முக்தனை அந்த பகவான். அதை சொல்வதற்காக அப்ப சம போய மாத்தம் என்று பிராகிருதத்திலே வார்த்தை விழுந்திருக்கிறது. தத்தத் சேவா விசேஷ ஸ்திர பரிணமித சார்வபௌம பிரசாத என்று ஆரம்பித்து அதிகரண சாராவளியிலே இதே ஜெகத் வியாபார வர்ஜாதிகரணத்திலே இருக்கிற ஸ்லோகம் இதை இன்னும் திருஷ்டாந்த பூர்வகமாக நன்றாக விளக்குகிறது. நிந்தனக்கு நிகர் என்பதை சூதே பிரத்யஸ்ய சாம்யம் ஸ்வயமனபிமத ஸ்வாமி சின்னைக வர்ஜம். என்ன திருஷ்டாந்தம் என்று கேட்டால், லோகத்திலேயும் ராஜாக்கள் இருக்கிறார்கள், ராஜாக்களை விட உயர்ந்த ராஜாக்கள் ராஜாதி ராஜாக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சார்வபௌமகா என்று பெயர். அவர்களெல்லாம் கூட சில சமயம் மிகவும் கருணை கொண்டு தங்களிடம் வேலை பார்க்கிற பிரத்தியர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் நிறைய ஆனந்தத்தை அள்ளி வழங்குகிறார்கள். சில சமயங்களிலே அந்த சார்வபௌமனுக்கு என்னென்ன ஆனந்தங்கள் உண்டோ அவையெல்லாம் அந்த பிரத்தியனுக்கும் கிடைக்கும்படியாக பண்ணிவிடுகிறார்கள். ஏன் என்றால் அந்த சார்வபௌமனுக்கு அவன் அவ்வளவு கைங்கரியத்தை பண்ணி அவனுடைய பிரீத்தியை சம்பாதித்து வைத்திருக்கிறான் இந்த ராஜபிருத்தியன். தத்தத் சேவா விசேஷ ஸ்திர பரிணமித அந்தந்த கைங்கரிய விசேஷங்கள்னாலே ஸ்திர நிலையாக பரிணமித மாறுதல் அடைந்திருக்கிறது. அதனாலே என்ன விளைவு வந்திருக்கிறது? பரிணமிதா என்றால் அதன் விளைவானது, விளைவாக வந்த சார்வபௌம பிரசாத. அந்த மகா சக்கரவர்த்தி இருக்கிறானே அவனுக்கு இவன் மேலே அனுகிரகம் ஏற்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவனுக்கு இவன் பலவிதமான ஆனந்தங்களை அள்ளி விளங்குகிறான், போகங்களை எல்லாம் அவனுக்கு சமமாக இவனையும் வைத்துக் கொள்கிறான். அப்படியெல்லாம் நாம் லோகத்திலே பார்ப்பதுண்டு. அதைத்தான் சொல்கிறார் தத்தத் சேவா விசேஷ ஸ்திர பரிணமித சார்வபௌம பிரசாத சூதே பிரத்யஸ்ய சாம்யம். ஆனால் இந்த பிரத்யனையும் சார்வபௌமனாகி விடுகிறானா என்று கேட்டால், அவனும் இந்த பிரத்யனை சார்வபௌமனாக ஆக்கி விடுவதில்லை. இந்த பிரத்யனும் அந்த சார்வபௌமன் போலே தானும் சார்வபௌமனாக வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. ஸ்வயமன அபிமத தானே இவனுக்கு அப்படி ஒரு இஷ்டம் இருந்து அந்த இஷ்டம் நிறைவேறாமல் போய் பிரதிஹத சங்கல்பனாகி அப்படி சாமியம் இல்லாமல் போகிறது என்றெல்லாம் வாதம் பண்ணுவதற்கு இடமில்லை. இவன்
அந்த சார்வபௌமனுக்கு என்ன லட்சண சின்னங்களோ அதெல்லாம் கூட தனக்கு வேண்டும் என்று இவனே விரும்புவதில்லை. இவனே விரும்பாத காரணத்தாலே சார்வபௌமனுக்கு இருக்கிற ஆனந்தத்துக்கு சமமான ஆனந்தம் இவருக்கு கிடைக்கிறது, ஆனால் சார்வபௌமத்துவம் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் தவறு இல்லாமல் இருக்கிறது. சுவாமி சின்னைகவர்ஜம், சுவாமி இருக்கிறாரே, அதாவது அந்த சார்வபௌமன், அவனுக்கு என்று சில சின்னங்கள் இருக்கின்றனவே, அதை அது அவனுக்கு மட்டும்தான் வாய்த்தவை என்று அவற்றை வர்ஜம் விட்டுவிட்டு மற்றதிலேதான் சாமியம் கிடைக்கிறது இவனுக்கு. சில சின்னங்கள் சார்வபௌமனுக்கு மாத்திரமே ஆனவை ஆகலாம், அவை வேண்டும் என்று இவனும் விரும்புவதில்லை. அதே போலத்தான் இங்கேயும், இங்கேயும் சார்வபௌமஸ்தானத்திலே இருக்கிறவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணன், அவனுக்கு தத்தத் சேவா விசேஷங்களை பண்ணுகிறவன் இந்த ஜீவாத்மா. பத்த தசையிலேயும் இன்னும் கேட்க போனால் முத்த தசையிலும் கூட இந்த சேவா பண்ணுவது குறைவதில்லை. இவன் பண்ணின சேவைகள் சேவைகளாலே விளைவு என்ன ஏற்பட்டது பரிணாமம் என்றால், பரிணமிதா சார்வபௌம பிரசாத, அந்த சார்வபௌமன் இருக்கிறானே, இங்கே சார்வபௌமன் என்று சொல்கிற பகவான் ஸ்ரீ வைகுண்டநாதன், அவனுடைய பிரசாத அனுகிரகமானது இவனுக்கு கிட்டிருக்கிறது. அது இவனுக்கு எதை உண்டு பண்ணுகிறது என்றால், இந்த பிரத்தனுக்கு சாமியம் சூதே, அந்த இறைவனோடு சமத்துவத்தை சூதே உண்டு பண்ணுகிறது. ஆனால் ஸ்வஜமனபிமத, இவனுக்கே கூட கடவுளாகவே ஆகிவிட வேண்டும் என்ற எண்ணம் என்ற விருப்பம் இச்சை ஆசை ஏற்படுவதில்லை. இவனுக்கு அந்த பகவத் சின்னங்களை எல்லாம் பகவத் லட்சணங்கள் எல்லாம் தனக்கும் வர வேண்டும் என்ற அவாவே வராததுனாலே இவனுடைய ஆனந்தத்துக்கு பங்கம் எதுவும் இல்லாமல் இருக்கிறது. அதனாலே ஈஸ்வர சின்னங்கள் என்ன இருக்கின்றனவோ, பரமாத்ம சின்னங்கள் லட்சணங்கள், அவற்றிலெல்லாம் இவனுக்கு சாமியம் வராவிட்டாலும் கூட பரமசாமியம் வந்திருக்கிறது என்றே கொள்ள வேண்டும். ஏவம் தேவம் தயாளும் சரணமுபகதைஹி லப்யதே. ஏவம் இதே போலே லோகத்திலே பார்ப்பது போலேதான் தயாளும், இங்கே சார்வபௌமன் இங்கே சக்கரவர்த்தியானவன் எப்படி தயாளுவாக இருந்தானோ அதே மாதிரிதான் அங்கே தேவனும் தயாளுவாக இருக்கிறான். அவனை சரணமுபகதைஹி, சரணகா சரணாகதி, அவனிடம் பண்ணினவர்களுக்கு, அவனை சரணமாக அடைந்தவர்களுக்கு லப்யதே, பெறப்படுகிறது என்னது, அவனோடு சாமியம். அது எப்படி, அனன்யலப்யா நிர்தூத ஆவருத்தி சங்கா நிருபதிகரசா சவ்யவஸ்தா அவஸ்தா என்று, அந்த மாதிரி அவஸ்தா ஒரு நிலைப்பாடானது ஏற்படுகிறது. இந்த நிலைக்கு நாலு விசேஷணங்கள், அனன்ய லப்யா நிர்தூத ஆவருத்தி சங்கா நிருபதிக ரசா சவ்யவஸ்தா என்று. இவனுக்கு சாமியம் ஏற்பட்டாலும் கூட அந்த நிலையானது சவ்யவஸ்தாதான். அதிலேயும் ஒரு வரம்பு இருக்கிறது, ஒரு வரைமுறை இருக்கிறது, அதற்கு உட்பட்டுதான் இந்த ஆனந்த சாமியம் கூட இவனுக்கு கிடைக்கிறது என்று சொல்ல வேண்டும். வரம்பு இருக்கிறது என்றால் அந்த ரசம் இருக்கிறதே, ஆனந்தம் அதுல இது குறைபாடு என்று நினைக்க வேண்டாம். நிருபதிக ரசா, ஆனந்தம் என்னவோ அனவச்சின்னமாக அபரிச்சின்னமாக நிறையதான் இருக்கிறது, எல்லையே கிடையாமல். இருந்தாலும் என்ன வியவஸ்தை என்றால், ஏற்கனவே சொன்னது, இங்கே அந்த வியவஸ்தை என்ன என்பதை சொல்லவில்லை. இவன் பகவானாகவே ஆகியிருக்கிறான் என்றோ, பகவானுக்கென்றே சொரூப நிரூபக தர்மங்கள் இருக்கின்றன, அவையெல்லாம் இவனுக்கு வந்துவிட்டன என்றோ கிடையாது என்று வியவஸ்தை. நிர்பூத ஆவருத்தி சங்கா, ஒரு கால் இதற்கு ஒரு முடிவு என்றைக்காவது உடனே ஏற்பட்டு விடுமோ என்னவோ, முக்தாத்மாவுக்கு இருக்கிற ஆனந்தம் இருக்கும் ஆனந்தமோ அல்லது பகவானோடு ஏற்பட்டிருக்கிற பரம சாமியமோ, அது போகத்தில் மாத்திரம் இருந்தாலும் கூட அது எத்தனை நாள் இருக்குமோ, அதற்கு பிறகு அந்த சாமியம் விட்டு போகுமோ என்ற சங்கை இல்லாமல், அந்த சந்தேகமே கிளம்பாமல், ஆவருத்தி என்பதே கிடையாது, திரும்பவும் அவன் இந்த பிரகதி மண்டலத்துக்கு வருவது கிடையாது, அந்த
தனக்கு ஏற்பட்டிருக்கிற பகவத் சாமியத்தை போக சாமியத்தை என்றைக்குமே அவன் இழப்பது கிடையாது. அதுதான் நிர்தூத ஆவர்த்தி சங்கா. இப்படிப்பட்ட ஒரு அவஸ்தா தசையானது நிலையானது மோட்ச திசையிலே அவனுக்கு ஏற்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் மோட்சத்திலே கடவுளை போல ஆகிறான். இங்கு ஸ்ருத பிரகாசிகா என்கிற கிரந்தமானது இதே அதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்திலே வரும் பொழுது விசாரித்து அங்கே நிறைய விசாரங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்று சாம்யம் என்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் என்று. இந்த விசாரம் எதற்காக வருகிறது என்றால், பரமம் என்கிற விசேஷனம் சாமியம் என்கிற சப்தத்துக்கு இருப்பதனாலே பரம சாமியம் ஐக்கியம்தான் ஆகும் என்று வாதிட்டவர்கள் ஒரு புறம் இருக்க, இன்னும் சில பேர் பாஷா ஞானம் அதிகம் கொண்டவர்களாக நினைத்து சாமியம் என்கிற சப்தத்துக்கே ஐக்கியம் என்றுதான் அர்த்தம் என்று வாதிக்கிறார்கள். இன்னும் சில பிரகரணங்களை காட்டி இதோ பார் இந்த இடத்திலே சாமியம் என்பது ஐக்கியம் என்றுதானே அர்த்தம் வருகிறது, இன்னொரு இடத்திலே பார் சாமியம் என்றால் ஐக்கியம் தானே என்றெல்லாம் கண்டித்து சாமியம் அடைகிறான் என்றால் பரம சாமியம் அடைகிறான் கடவுளோடு இந்த முக்தாத்மா என்றால் அவனோடு ஒன்றி விடுகிறான் என்றுதான் அர்த்தம் சொல்ல வேண்டும் என்று வாதிடுகிறார்களே, அவர்களுக்கு எதிர்வாதம் விலாவாரியாக விஸ்தாரமாக ஸ்ருத பிரகாசிக்கையிலே இருக்கிறது. இரண்டு வாக்கியங்களை இப்பொழுது வாசித்து கேட்போம். அத்ர சாம்ய சப்தஹ சாதிருஷ்யமேவ அபிதத்தே நது ஐக்கியம் சாதிருஷ்ய ஏவ ஹி சமசப்த சமசப்தஸ்ய பிரசித்தி பிராச்சுரியம். இந்த இடத்திலே அதாவது முண்டகோபநிஷத்திலே பரமம் சாமியம் உபைதி என்று ஒரு பந்தி வருகிறதே, அந்த வரியிலே சாமியம் என்கிற சப்தம் இருக்கிறதே ஒரு பதம், அது சாதிருஷ்யம் ஒப்புமை என்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கிறது, ஒன்றானமை என்ற அர்த்தத்தை அது தராது. அதை விளக்கப் போகிறார். அதற்கு முதலடியாக சொல்கிறார், சமம் என்கிற சப்தத்துக்கு உலக வழக்காட்டிலே எப்படி எதற்கு பிரசித்தி நன்றாக இருக்கிறது எந்த அர்த்தத்திலே என்று கேட்டால், சாதிருஷ்யே ஏவ ஹி ஒப்புமை என்பதில் தானே பிரசித்தி அதிகமாக இருக்கிறது. அவனும் இவனும் சமம் என்றால் இரண்டு பேருக்கும் பூஜோ தர்ம சாதிருஷ்யம் இருக்கிறது, பல விதங்களிலே அவர்கள் ஒத்துப்போகிறார்கள் என்ற அர்த்தமே தவிர அவனும் இவனும் ஒன்றானவர்கள் என்ற அர்த்தத்திலே பிரசித்தி கிடையாதல்லவா என்று ஆரம்பிக்கிறது இந்த ஸ்ருத பிரகாசிக்கையினுடைய விசார சாரம். இப்படி பல கிரந்தங்களிலே முக்தாத்மாவானவன் கடவுளுக்கு நிகரானவன் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது 4000 திவ்ய பிரபந்தங்களிலே இருக்கிற 24 பிரபந்தங்களிலே ஒன்றானதும் மிக பெரிய பெரியதானதுமான 2000 சேர்ந்த பெரிய திருமொழி என்பதிலிருந்து ஒரு பாதி பாசுரத்தை கேட்கப் போகிறோம். தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வராதலால். இது பகவானை வர்ணிக்கிறார். இங்கே தம்மையே என்கிற பதம் பகவானையே குறிக்கிறது. தம்மையே நாளும் பிரதி தினமும் வணங்கி நமஸ்கரித்து தொழுவார்க்கு திருவாராதனம் பண்ணுபவர்களுக்கு ஸ்துதிப்பவர்களுக்கு பிரதி தினமும் தன்னையே நமஸ்காராதிகள் பண்ணி திருவாராதனம் பண்ணுபவர்களுக்கு பெருமாள் என்ன பண்ணுகிறார், தம்மையே ஒக்க அருள் செய்வராதலால்
தம்மையே ஒக்க சதிருஷமாக தனக்கே இணையாகும்படியாக என்று அர்த்தம். அந்த ரீதியிலே அருள் செய்வர், கிருபை பிரசாதிப்பர் இந்த பகவான். ஆதலால் அந்த காரணத்தால் என்று இந்த பாசுரம் சொல்கிறது. தம்மையே நாளும் வணங்கித் தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் ஆதலால் என்று. இதை கலிய நுரை குடி கொண்ட கருத்துடையவரான சுவாமி தேசிகன் இதே கருத்தை நியாச விம்சதியிலே, சரணாகதி தீபிகையிலே, அதிகரண சாராவளியிலே, அச்சுத சதகத்திலே எப்படி வரைந்திருக்கிறார் என்று அவருடைய சூக்திகளை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இப்பொழுது இந்த உபதேசத்தினுடைய முதல் பகுதி முடிகிறது. இந்த முதல் பகுதியிலே நாம் பார்த்த தாத்பரியத்தினுடைய சாரம் இதோ. நின் தனக்கு நிகர் நின் நடி அடைவார் என்ற வரிக்கு முக்கியமான முதல் முதலிலே தோன்றுகிற வியாக்கியானங்களிலே பிரதான அர்த்தமாக காட்டுகிற தாத்பரியம் என்ன என்றால், முன்னுடைய அடியடைதல் என்கிற மோட்ச பிராப்தி இருக்கிறதே, அதை பண்ணினவர்கள் நின் அடி அடைவார். அவர்கள் மோட்சம் என்றால் என்ன என்பதை பல சித்தாந்தங்களிலே பலவேறு விதமாக பேசினாலும், சில பேர் அது பாஷாண கல்பமாக சுகதுக்கங்கள் இல்லாத நிலை என்று சொன்னாலும், இன்னும் சில பேர் அது கடவுளோடு சாயுஜ்யம் என்கிற ஐக்கியத்தை அடைகிற நிலை என்று சொன்னாலும், வாஸ்தவத்திலே என்ன நடக்கிறது, ஔபநிஷத சித்தாந்தத்தின்படி மோட்சதை என்றால் என்ன என்று கேட்டால், நின் தனக்கு நிகர் நின் அடி அடைவார் என்று சொன்னபடி பகவானோடு ஒப்புமை பெறுதல், பகவானுக்கு சமமாக ஆவார்கள் என்ற நிலைதான். ஆனால் பகவானுக்கு சமம் என்று சொல்லும் பொழுது எவ்வளவோ கேள்விகள் வருகின்றன. உதாரணமாக இன்னொரு உபனிஷத் வாக்கியம் சொல்லுகிறது, ந தத் சமஷ்டாப்யதி கஷ்டத்ருஷ்யதே என்று. அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், பகவானுக்கு எவனுமே சமமாக முடியாது, பகவானுக்கு சமமாகவோ அவனை விட மேம்பட்டவனாகவோ எவனுமே காணப்படவில்லை. ந தத்சமஹ, அவனுக்கு சமமானவன் இல்லை. அப்யதிகஷ்ட, அவனினும் மேம்பட்டவனும் ந திருஷ்யதே, தெரியவில்லை என்று திட்டவட்டமாக உபனிஷத் சொல்லுகிறது. அப்படி பகவானுக்கு யாரும் சமம் கிடையாது என்று சொன்ன பிறகு, இந்த முக்தி அடைகிற ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவோடு பரமசாமியத்தை அடைகிறான், பகவானுக்கு சமமாகிறான் என்று சொன்னால், இவ்விரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்படாதோ, அந்த முரண்பாட்டை தவிர்ப்பதற்காகவேனும் நாம் வந்து முக்தி என்பது பரமாத்மாவோடு ஐக்கியமாக விடுதல் என்று சொன்னால், இவன் பரமாத்மாவே ஆன பிறகு பரமாத்மாவுக்கு சமமாக வேறொருவன் வர முடியாது என்று சொன்னது ஒரு விதத்திலே சரியாகிவிட்டது என்று ஒப்புக்கொள்ள முடிகிறது. ஆனால் உங்கள் நம்முடைய சித்தாந்தத்திலே சொல்வது போலே பரமாத்மாவுக்கு சமமாக ஜீவாத்மா ஆகிற நிலைதான் முக்தி நிலை என்று சொன்னோமானால், பரமாத்மாவுக்கு யாருமே சமம் கிடையாது என்று சொன்ன உபனிஷத் வரி பொய்த்து போகாதோ என்றெல்லாம் சந்தேகம் வர, அதற்காக இன்றைய உபன்யாசத்திலே நிறைய வசனங்களை கேட்டோம். அந்த வசனங்களுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டால் இந்த இடத்திலே விரோதம் எப்படி கிடையாது என்பதும் நமக்கு சிந்தித்து விடுகிறது. முக்கியமாக இங்கு சொன்ன சாமியமானது எல்லா விதத்திலும் கிடையாது.
ஞானத்திலே சாமியம், ஆனந்தத்திலே சாமியம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். அதுதான் இங்கு சொல்ல வந்த பரமசாமியம். அது போகமாத்திர சாமியம். இன்னும் சிலவற்றிலே சாமியம் இல்லாமல் இருப்பதாலே நதத்வமஸ்தத்யதிகஷ்டதிருஷ்யதே என்பதும் சரியாகிறது. பெருமாளுக்கு சமமாக எவனுமே கிடையாது என்றால், இந்த முக்தாத்மா பெருமாளுக்கு சமமாகிறானே என்பது ஏன் முரண்படவில்லை என்றால், சில அம்சங்களிலே தானே அவன் பெருமாளுக்கு சமமாகிறான் என்று ஒப்புக்கொள்கிறோம். இன்னும் சில அம்சங்களிலே அவன் பெருமாளுக்கு சமம் இல்லையே, அதனாலே பெருமாளுக்கு யாருமே சமமாக மாட்டார்கள் என்பதும் சரியாகிறது. பெருமாளுக்கு முக்தாத்மா சமமாகிறான் என்பதும் சரியாகிறது. அவன் ஞானத்திலே சமமாகிறான், ஆனந்தத்திலே சமமாகிறான், ஏயப்பிரத்தினிகத்திலே சமமாகிறான், அபகத பாப்மத்வாதிகளிலே சமமாகிறான். ஆனால் எல்லாவற்றிலும் சமமாவதில்லை. ஜெகத் வியாபாரம் அவனுக்கு கிடையாது. சத்தியம், ஞானம், அனந்தம் என்று பெருமாளுக்கு சொன்ன லட்சணங்கள் எல்லாம் அவனுக்கு மட்டுமே என்று விளக்கி, அதை பல மேற்கோள்கள் மூலம் நாம் காட்டினோம். எந்தெந்த கிரந்தங்களை பார்த்தோம் என்றால், முண்டகோபனிஷத், பாதராயண பிரம்மசூத்திரம், ஸ்ரீமத் பகவத்கீதை, தேசிகனுடைய நியாச விம்சதி, சரணாகதி தீபிகை, தேசிகனுடைய மகா கிரந்தம் பிரௌட கிரந்தமான ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்தில் இருந்து தேசிகனுடைய பத்தியத்திலே ஒரு பாதத்தை மட்டும் இன்று பேசி அனுபவித்தோம். அது தவிர திவ்ய பிரபந்தங்களில் திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி என்பதையும் பார்த்தோம். அச்சுத சதகம், அதிகரண சாராவளி என்கிற கிரந்தமானது, பிரம்மசூத்திரத்திலே ஸ்ரீபாஷ்யக்காரர் வகுத்த ரீதியிலே எத்தனை அதிகரணங்கள் இருக்கின்றனவோ அந்த அதிகரணங்கள் ஒவ்வொன்றுக்கும் பத்ய ரூபமாக விவர்த்தனம் பண்ணி ஸ்ரீபாஷ்ய சாரத்தை வடித்து கொடுத்த கிரந்தம் 500 ஸ்லோகங்களுக்கும் மேலே இருக்கின்றன. அந்த அதிகரண சாராவளியிலிருந்தும் ஒரே ஒரு பாதத்தை இன்றைக்கு கேட்டோம். அது தவிர ஸ்ருத பிரகாசிக்கையிலிருந்து 2-3 பங்க்திகளை கேட்டோம். இப்படி 10 பிரௌட கிரந்தங்களிலிருந்து நிந்தனக்கு நிகர் நின்னடி அடைவார் என்பதை இன்றைக்கு கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த வாரம் நிந்தனக்கு நிகர் நின்னடி அடைவார் என்கிற இதே வரியிலே இன்றைக்கு சொன்ன தாத்பரியம், அதாவது முக்தாத்மாவானவன் பரமாத்மாவுக்கு சமமானவன் என்கிற தாத்பரியம் தவிர வேறு சில தாத்பரியங்களும் இதே வரியில் இருந்தே கிடைக்கின்றன என்பதை அனுபவித்துவிட்டு, அதற்கு பிறகு நின்பாலன்றி அன்பால் உய்யார் என்கிற மும்மணி கோவையினுடைய அடுத்த வரியிலே கிடைக்கிற அர்த்தங்களுக்கு போகப் போகிறோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்